وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، قال الله تعالى في القرآن العظيم، أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. صدق الله العلي العظيم. கண்ணியமிக்க சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹு சுபஹானஹு தஆலாவுடைய பொருத்தத்தை நாடியவர்களாக நோன்பு நோற்று நோன்பு திறக்கக்கூடிய இந்த நேரத்தில் நாம் எல்லாம் இருக்கிறோம். அல்லாஹு சுபஹானஹு தஆலா இந்த நேரத்தில் கேட்கப்படுகிற துஆக்களை அங்கீகரித்து அடியானுடைய தேவைகளை பூர்த்தி செய்கிறான். நாம் நம்முடைய எல்லா விதமான ஹலாலான ஹாஜத்துகளுக்கும் முழு உலக மனித சமுதாயத்தின் நேர்வழிக்காகவும் துஆ செய்ய வேண்டும். அல்லாஹ் நம்முடைய எல்லா விதமான துஆக்களையும் அங்கீகரிப்பானாக. ஆமீன். கண்ணியமிக்கவர்களே, அல்லாஹு சுபஹானஹு தஆலா நாம் நம்முடைய வாழ்க்கையில் பல்வேறு விதமான பண்புகளை கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அந்த பண்புகளில் பல விஷயங்களை சொல்லி காட்டி இந்த பண்பு உள்ளவர்களை நேசிப்பதாகவும் சொல்லுகிறார். அந்த வகையில் அல்லாஹ் நீதம் செலுத்துவோரை நேசிப்பதாக குர்ஆனிலே சொல்லுகிறார். இன்னல்லாஹ யுஹிப்புல் முக்ஸித்தீன், நீதமாக நடந்து கொள்பவர்களை அல்லாஹ் நேசிக்கிறார். அல்லாஹ் சுபஹானஹு தஆலா அவன் நீதியாளன், நீதி செய்ய வேண்டும் என்று ஏவுகிறான், நீதமாகவே நடந்து கொள்ளவும் ஆசைப்படுகிறான். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான், யா அய்யுஹல் லதீனா ஆமனு கூனு கவ்வாமீன பில் கிஸ்தி ஷுஹதா லில்லாஹ், நீங்கள் நீதி நிலைத்தவர்களாக அல்லாஹ்வுக்காகவே உண்மையை கொண்டு நீங்கள் சாட்சி சொல்லுங்கள். நீங்கள் நீதியை நிலைநாட்டும் விதமாக இந்த சாட்சி சொல்லக்கூடியது இருக்கிறதே, அது உங்களுக்கு பாதகமாகவும் உங்களுக்கு உங்களது பெற்றோர்களுக்கோ உறவினர்களுக்கோ யாருக்கு பாதகமாக இருந்தாலும் சரி, அதை பொருட்படுத்த வேண்டாம். அதை பொருட்படுத்தாமல் நீதமாகவே நீங்கள் சாட்சி சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். நீதமாக நடத்தல் என்பது பொதுவாக நீதியா நடந்தாவே ஏதாவது ஒரு வகையில் யாருக்காவது பாதகம் இருக்கும். அது தனக்கே பாதகமாக இருந்தால் கூட நாம் நீதத்தை நிலைநாட்ட வேண்டும், நீதியாக இருக்க வேண்டும் என்று ரப்பு சுபஹானஹு தஆலா சொல்லி காண்பிக்கிறான். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான், இன்னல்லாஹ யஅமுரு பில் அதில் வல் இஹ்சான், அல்லாஹு சுபஹானஹு தஆலா நீதத்தை கொண்டும் உபகாரம் செய்வதை கொண்டும் ஏவுகிறான். வயன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கரி வல் பஃஹி, அல்லாஹு சுபஹானஹு தஆலா மானக்கேடான விஷயங்களை விட்டும் தடுக்கப்பட்ட வெறுக்கப்பட்ட விஷயங்களை விட்டும் அதே போல அக்கிரமமான விஷயங்களை விட்டும் வரம்பு மீறுதலை விட்டும் உங்களை தடுக்கிறான் என்று அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லியிருக்கிறான். அல்லாஹ் ஏவியிருக்கக்கூடிய இந்த விஷயங்களை செய்யவும் அல்லாஹ் தடுத்திருக்கக்கூடிய இந்த விஷயங்களை விட்டும் தவிர்ந்தும் வாழ வேண்டும். இதைத்தான் நம்முடைய முன்னோர்கள் முழுமையாக கடைபிடித்து வாழ்ந்திருக்கிறார்கள். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்துல பல்வேறு சந்தர்ப்பங்கள்ல பல்வேறு வழக்குகள் வந்திருக்கு. அவை அனைத்திலும் உயர்குலத்தை சார்ந்தவர்கள் என்றோ தன்னுடைய தோழர்கள் என்றோ அல்லது மாற்று கொள்கையுடையவர்கள் என்றோ பிரித்து பார்க்காமல் சமமாக நீதமான தீர்ப்பை வழங்கியிருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு தடவை பனு ஜுருகும் கோத்திரத்தை சார்ந்த ஒரு உயர்குல பெண் திருடியதுக்காக வேண்டி கைவெட்ட சொல்லி தீர்ப்பளிச்சாங்க. இப்ப பலரும் அவங்க உயர்குலத்தை சார்ந்தவங்க, இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டு அவங்களுடைய குலத்துக்கே ஒரு அவமானம் என்று சிபாரிசு செய்யறாங்க. அந்த தண்டனை தவிர்க்கப்பட வேண்டும் என்று சிபாரிசு செய்கிற பொழுது நபி அவர்கள் கோபம் கொண்டு சொன்னார்கள், என்னுடைய மகள் ஃபாத்திமா திருடினாலும் நான் கைவெட்டுவேன் என்று சொன்ன விஷயம் வரலாற்றில் மிக பிரபலியமானது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஃபாத்திமா அம்மையார் மேல எவ்வளவு பிரியம் என்பதை அறிந்திருக்கிறோம். தன்னுடைய ஈரல் குலை என்று சொல்லி இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களையே நான் தண்டிப்பேன் என்று சொல்லுவதன் மூலம் அல்லாஹ்வுடைய ஷரியத்தை நீதத்தை நிலைநாட்டுவதில் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள் என்பதை விளங்க முடிகிறது. ஷுரைஹ் என்கிற
ஒரு நீதிபதி வாழ்ந்து சென்றிருக்கிறார்கள். அவர்கள் நீதமாக தீர்ப்பு சொல்வதில் மிக பிரபலியமானவர்கள். யார் இவரெல்லாம் பார்க்க மாட்டாங்க. ஒரு தடவை ஹலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஒரு கிராமவாசிகிட்ட கிரயம் பேசி ஒரு குதிரையை விலைக்கு வாங்கிட்டாங்க. அதை பார்த்துட்டு நல்லா இருந்துச்சு. அது மேல ஏறி சவாரி செஞ்சு கொஞ்சம் தூரம் போகும்போது பார்த்தா ரொம்ப பலகீனமானதாக தெரிஞ்சது. தொலைதூர பயணத்துக்கு உகந்ததாக அவங்களுக்கு படல. உடனே இந்த கிராமவாசி தன்னை ஏமாற்றியதாக நினைச்சு இந்த கிராமவாசி கிட்ட போய், நீ என்னை ஏமாத்திட்ட, இது தொலைதூரத்துக்கு போறதுக்கு தகுதியே இல்லை, இது ரொம்ப பலகீனமானது, ஆரோக்கியம் இல்லாத கொடுத்துட்ட என்று சொல்லுகிறார். அப்போ அந்த கிராமவாசி சொல்லுகிறார், நான் உங்கள்கிட்ட கொடுக்கும்போது நல்லதான் இருந்துச்சு, நீங்க பார்த்து சோதனை செஞ்சுதான் வாங்கினீங்க, நான் ஒன்றும் உங்களை ஏமாத்தல அப்படின்னு சொல்லி இது விஷயமாக சரி நீதிபதியிட்ட போறான்னு சொல்லி ஷுரைஹர் அஹமத் இப்னு ஷுரைஹர் அஹமத்துல்லாஹி அலைஹி அவங்கள்ட்ட போறாங்க. அவங்க வழக்கை விசாரிச்சுட்டு சொல்றாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள பார்த்து, இஹ்தஃபில் பிமா இஷ்டரைத்த, நீங்கள் எதை வாங்கினீங்களோ அதை பத்திரமா வச்சுக்கீங்க, இல்லை அப்படின்னு சொன்னா அகத்த திருப்பி கொடுக்குற மாதிரி தான் அவட்ட வாங்கின மாதிரி கொடுத்துருங்க, அவட்ட வாங்கும்போது நல்லதா இருந்துச்சு, நீங்க போகும்போது தான் பலகீனத்தை உணர்ந்து இருக்கிறீர்கள் என்று தீர்ப்பு சொன்னாங்க. அப்ப இதை கேட்ட உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க, ஆகா என்ன ஒரு அற்புதமான தீர்ப்பு, நீதத்தை உள்ளடக்கிய தீர்ப்பு, யார் என்று பார்க்காமல் சரியாக தீர்ப்பு வழங்கி இருக்கிறீர்கள் என்று சொல்லி அவர்களுக்கு தலைமை நீதிபதியாக அவர் பொறுப்பு நியமித்தார்கள். அவர்களுடைய பணி ஏறக்குறைய 60 ஆண்டு காலம் நீதிபதி பணியில் இருந்திருக்கிறார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அன்ஹு, முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு, பனு உமையாக்களுடைய ஆட்சி காலம் வரை நீதிபதியாக தொடர்ந்து அவர்கள் பணி செய்ததை நாம் பார்க்கிறோம். கண்ணியமிக்கவர்களே, இதே போல தன்னுடைய மகனுடைய விஷயத்திலும் தீர்ப்பு வழங்கியிருக்கிறார்கள். நீதமாக தன்னுடைய மகனுக்கு பாதகமாக இருந்தாலும் நீங்கள் நீதத்தை கொண்டு தீர்ப்பளிக்க வேண்டும் ரப்பே சொல்லியிருக்கிறான் இல்லையா, அதை கடைபிடித்து வாழ்ந்திருக்கிறார்கள். கொடுக்கல் வாங்கல மகனுக்கும் மற்றவங்களுக்கும் ஏதோ பிரச்சனை ஏற்பட்டு தனக்குரிய பங்கு கிடையாது, ஏதாவது கொடுக்கறத வாங்கிக்கன்னு சொல்லும் பொழுது அந்த வழக்கு தன்னுடைய தகப்பனர் இடத்துல வருகிறது. அப்ப அவங்க வழக்கை விசாரிச்சுட்டு தன் மகனுக்கு எந்த பங்கும் இல்லை, முழுக்க முழுக்க அவங்களுக்கு மட்டும்தான் என்று தீர்ப்பளிக்கிறாங்க. இதை கேட்டு அவங்களுக்கு அந்த தீர்ப்புல வெட்கமாகி போச்சு. நமக்கு தந்தை நமக்கு ஏதாவது செஞ்சு கொடுப்பார்னு நினைச்சா நமக்கு ஒண்ணுமே இல்லையே, பாதகம் ஆயிடுச்சு என்று கவலைப்பட்டு வீட்டில இருந்து கேட்கிறாங்க. என்னை எல்லா முன்னாடியும் அவமானப்படுத்திட்டீங்களே என்று கேட்க போது சொல்லுகிறார்கள், அந்த வழக்கை விசாரித்ததில் உனக்கென்று எந்த பங்குமே இல்லை, அவங்களா பார்த்தாரன்னு சொன்னாங்க, அது உனக்கு உன்னுடைய விஷயத்தில் அது உனக்குரியதாக இல்லை, அது ஹராமாக இருக்கிறது, இப்போ ஹராமான ரிசுக்கு உன்னிடத்தில் வருவதை நான் தடுத்திருக்கிறேன், அல்லாஹ்வுடைய அருளை விட்டும் தூரமாக விட்டும் உன்னை காப்பாற்றி இருக்கிறேனே, உனக்காக நான் அழுதி மன்னித்திருக்கிறேன் என்று கேட்கும் போது தன்னுடைய தந்தையினுடைய தீர்ப்பின் உண்மை நிலையை கண்டு தந்தையிடத்தில் மன்னிப்பு கேட்டார் என்று வரலாற்றை பார்க்கிறோம். தன்னுடைய மகனுக்கு நஷ்டம் என்கின்ற வருகிற பொழுது கூட நீதமாக தீர்ப்பளித்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தீர்ப்பும் நியாயமானதாக இருக்கும். அல்லாஹ் நாளைக்கு மறுமையில் அநீதி அழைக்கப்பட்டவனை அடைத்து அநீதி அழைத்தவனிடமிருந்து நன்மையை பெற்றுக் கொள்ள சொல்லுவான். யாரெல்லாம் அவன்கிட்ட எந்த நன்மையுமே இல்லை என்று சொல்லுகிற பொழுது சிவனுடைய பாவத்தை எடுத்து அவன் மேல போடுன்னு சொல்லி சொல்லுவான்ல, தன்னுடைய பாவத்தை எடுத்து அவன் மீது போடும் போது அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அங்கு தூரத்துல சொர்க்கத்தை காமிப்பான், அந்த சொர்க்கத்தை பார் என்று. அது அந்த அநீதி அழைக்கப்பட்ட அந்த அடியான் பார்ப்பான், யாரெல்லாம் இது யார் நபிமார்கள் சித்திக்கண்களுக்கு உள்ளதா அப்படின்னு கேட்பான், இல்ல உனக்குத்தான் அப்படின்னு சொல்லும்போது அவன் சிரிப்பான், எல்லாம் என்ன கிண்டல் பண்றியான்னு கேட்பான். அல்லாஹ் சொல்லும்போது உனக்குத்தான் உன்னிடத்துல அதை வாங்கக்கூடிய பொருள் இருக்கிறது, விலை இருக்கிறது என்று சொல்லும் போது என்னது அப்படி என்ன இருக்கிறது என்று கேட்கும் போது அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா, நீ யார் அநீதி இழைத்து விட்டான் என்று சொன்னாயோ அவனை நீ மன்னித்தால் உனக்கு இந்த சொர்க்கம் கிடைக்கும் என்று சொல்லுவான். அவன் உடனே அப்படி என்று அதுதான் விலை என்று சொன்னால் நான் மன்னித்து விடுகிறேன் என்று சொல்லுவான். மன்னித்த பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இரு அடியார்களையும் சொர்க்கத்திற்கு அனுப்புவான். அல்லாஹ் நாளைக்கு மறுமையில அநீதி அழைக்கப்பட்டவனுக்கு எந்த விதமான அநீதியும் அழைக்க மாட்டான். அதே போல மன்னிக்கக்கூடிய குணமுடையவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா உயர்ந்த அந்தஸ்தை தருவான். நாளை மறுமை நாம் சிறிய நன்மையாக இருந்தாலும் நாம் கண்டுகொள்வோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். சிறிய நன்மையும் கண்டுகொள்வார் என்று சொல்லுகிறான். நாளை பாவியான ஒரு அடியான் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லா என்பது மட்டும்தான் அவனிடத்தில் இருக்கும். இது எனக்கு எப்படி ஏற்ற மன்னிக்கும் நினைக்கும் பொழுது அல்லாஹ் சொல்லுவான், நீ அநீதி அழைக்கப்பட மாட்டாய் என்று சொல்லி அந்த துண்டு சீட்டை கொண்டு அவர் ஈயாற்றி தருவான் என்று நபி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே நீதத்தோடு நாம் நடந்து கொண்டு நீதத்தை நிலைநாட்டியவர்களாக பிறருக்குரிய உரிமை விஷயத்தில் நீதமாக நடந்து நீதவன் அல்லாஹ்வுடைய பிரியத்தை பெறுவதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் நல்லுதவி செய்வானாக.
ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.